எல்லாருமே வார ஆரம்பத்துல இரண்டு நாட்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை திருக்குறள் பார்ப்போம். இப்ப பொருட்பால், அதுல குடியியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எப்படி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி குணங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதுல இன்றைக்கு நன்றியில் செல்வம், அருமையான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கார். யோசிச்சர், ஏன் நன்றியில் செல்வம் அப்படின்ட்டு வந்து தலைப்பு கொடுத்துருக்கார் திருவள்ளுவர் அப்படின்னு. அப்போதான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாம் மறந்து போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. பார்ப்போம் அதை. வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான், செத்தான் செய்ய கிடந்தது இல் அப்படிங்கிறத திருக்குறள் பார்க்க போறோம். நன்றியில் செல்வம் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க? எல்லாருக்கும் செல்வம் தேவைதான். நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கை, ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சமூகத்தோட சேர்ந்திருக்கு, அதோட இயற்கையோடையும் சேர்ந்திருக்கு. ஒரு முக்கோண வடிவில தான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. தான், சமுதாயம், இயற்கை, இந்த வழியில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு வரோம். சமுதாயத்தோட தொடர்பு இல்லாம முடியாது, இயற்கைக்கு ஒத்து போகாம வாழ முடியாது. அப்படி வந்து வாழ்ந்தோன்னா அதனால பிரச்சனைகள் தான் எதிர்கொள்றோம். இத்தனை நாள் இது கூட தெரியாம இருந்தது, ஆனா வேதாத்திரி மகர்ஜி கிட்ட வந்து நம்மளுக்கு எப்படி சமுதாயத்தோட தொடர்பு இருக்கு, இயற்கையோட தொடர்பு இருக்குங்கிறதுல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். அப்போ சமுதாயத்தோட தொடர்பு இருக்கு, இயற்கையோட தொடர்பு இருக்கு, இயற்கையின் விளைவு அறிந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இப்ப இந்த பொருள், தான் மட்டும் வாழறோம் அப்படின்னா யார் வாழ்ந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவைகள் மூன்று இருக்கு. ஒன்று பசி தாகம், அதை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். இரண்டாவது இருக்க இடம். அப்புறம் உயிரினங்கள்ல மனிதர்கள்னு வரும்பொழுது உடுக்க உடையும் தேவையா இருக்கு. அதுக்கப்புறம் மூன்றாவதாக மகரிஷி அவர்கள், வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை உந்துதலின் வேகத்தை தணிப்பதற்கு நமக்கு சௌகரியங்கள் தேவை அப்படின்ட்டு சொல்றார். அப்ப இந்த மூன்றையும் நாம் சமன்படுத்தி கொள்ள வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு பொருள் தேவை. பொருள் தேவைன்னா அதுல முதல்ல செல்வம், பணம் தேவை. அது இல்லாம முடியாது. எந்த இதை பூர்த்தி செய்யணும்னாலும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும்னாலும் நமக்கு பணம் தேவை. அந்த காலத்துல வந்து காசுன்னு வச்சாங்க, இப்ப நம்ம பணம்னு சொல்றோம், ரூபாய் நோட்டுகள். அது இல்லாம முடியாது. அதனால தான் வள்ளுவர் அப்பவே யோசிச்சு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார். அப்போ நமக்கு இந்த செல்வம் தேவை, பணம் தேவை. இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். உலகம் முழுக்க பார்த்தாங்கன்னா எல்லா உயிரினங்களுமே தான் வாழ்வதற்கு சில செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுல மனிதர்களுக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு செல்வம் தேவை. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா, பற்று வைக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் இந்த பற்றுங்கிறது ஆரம்பத்திலேயே வந்துடுது, அதுக்கப்புறம் அது வேண்டாத குணங்களையும் கொடுக்குது. இந்த பற்று வரத்துக்கு காரணம் என்ன? ஆணவம். அந்த ஈகோ தான் நமக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, அதிகார பற்று, பொருள் பற்று. தான், தனது அப்படின்னு, தனதுங்கிறதுல வந்து எல்லாமே அடங்குது.
அங்க குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் தன்னுடைய உடைமைகள் எல்லாமே அந்த பற்றில் வந்து பொருள் பற்றில் எல்லாம் அடங்குது. குழந்தைங்க, மனைவி, அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தும் பொருட்கள், வீடு வாசல் எல்லாமே அதில் அந்த பொருள் பற்றுங்கிறதுல அடங்கிடும். அப்போ இந்த இரண்டு குணங்கள் இருக்கிறதுனால வேண்டாத ஆறு குணங்கள் என்ன, பேராசை, சினம், அந்த இடத்துல கடும் பற்றுன்னு ஒன்றை கொடுக்குறார். அதுக்கப்புறம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவரிச்சு, உயர்வு தாழ்மான பாலு, பஞ்சம், இந்த ஆறு குணங்கள்னால பஞ்சமகா பாவங்கள் அதுவும் சமுதாயத்துல இருக்கு. என்னென்ன? பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ பொருள்பற்று, அதிகாரப்பற்று இருந்து அதனால என்ன ஆகுதுன்னா பேராசை, சினம், அதுவும் இருந்து கடும் பற்று அப்படின்னு வருது. அப்ப இந்த கடும் பற்றுங்கிறத பத்தி தான் இங்க வந்து நன்றியில் செல்வம் அப்படின்னு ஒரு கருத்தை இங்க திருவள்ளுவர் கொடுக்கிறார். என்ன இந்த செல்வத்துல நன்றி இல்லாததுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கதான் இந்த குறள்ல சொல்றாங்க, நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் பொருளை, செல்வத்தை சேர்க்கிறோம். ஆனா கடும் பற்றுனால என்ன ஆறுதுன்னா நம்மளும் அதை அனுபவிக்காம அந்த செல்வத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா செத்தவனுக்கு ஒப்பாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெருமளவு பொருளை சேர்த்து வைத்து கடும் பற்று குணத்தால் அனுபவிக்காதவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவனே, அவனால் செய்ய முடிந்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ நன்மை தராத செல்வத்தை தான் நன்றியில் செல்வம் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. நமக்கு அந்த செல்வத்திலேருந்து எடுத்துக்கொண்டு அதிகமாக இருப்பதை மற்றவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்காமல் இருக்கிற செல்வம் எல்லாமே நன்றியில் செல்வம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் நன்றியில் செல்வம்? நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம்னா பணத்தை கொடுக்கறதுனால நமக்கு பொருள் கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இங்கதான் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் திருவள்ளுவர் கருத்தையே நமக்கு அழகா புரிய வைக்கிறார். கடமை அப்படிங்கிற அந்த இதுல அவர் புரிய வைக்கிறார். மூன்று அறநெறிகள் மனிதர்களுக்கு மட்டும் தேவை. என்னென்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த கடமைங்கிறத வந்து இங்க வந்து கொஞ்சம் விலாவாரிய பார்க்கலாம். கடமைங்கிறது என்னன்னா கடன் மை விகுதி பெற்று கடமைன்னு வந்திருக்கு அப்படிங்கிறார். அப்ப யாராருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னாக்க அம்மா அப்பா, நம்மள பெற்றவங்க, அவங்களால தான் வந்திருக்கோம். அப்ப அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு. அதை விட முக்கியம் என்ன? என்னை நான் சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய கடமை ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கடமையை எப்படி செய்யணும்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு செய்யணும். சரி, என்னுடைய உடம்பை, தேவைகளை பார்த்து கொள்வது கடமை. அதுக்கப்புறம் என்னை பெற்ற தாயார்கள், தாய் தந்தை, அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க, குடும்ப உறுப்பினர்களை பார்த்துக் கொள்வது சரி, சுற்றத்தார்கள் சரி. எதுக்கு சமுதாயத்துக்கு பார்த்துக்கணும்? எனக்கு என்ன சமுதாயம் செஞ்சது அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அதனால அந்த சமுதாயத்துல இருக்கிற பொருள்களை கூட ஒரு போராட்டம் அப்படி இப்படின்னு இருக்கும் போதெல்லாம் சீரழிக்கிறாங்க. பஸ் ஏறிக்கிறது, அதை பண்றது, கடைகளை வந்து அழிக்கிறது, பொது சொத்தை அழிக்கிறது, அதெல்லாம் பண்றாங்க, ட்ரெயினை எரிக்கிறது, இப்படிலாம் நடக்கிறது. சமுதாயத்துக்கு எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா மகரிஷி என்ன சொல்றாங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் கூட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். தாய் தந்தை, மனைவி, மக்கள் எல்லாருமே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நானும் சமுதாயத்தின் ஒரு பங்கு, ஒரு உறுப்பினர். எப்படி? நம்ம பணம் கொடுக்குறோம், இருந்தா கூட இந்த பொருள்கள், எத்தனை பொருள்களை வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோம், ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா? பணம் கொடுத்ததுனால இது என்னுடையதுன்னு நம்ம உடைமை, அதை வந்து ஒரு சொந்தம் கொண்டாடிக்கிறோம். இருந்தா கூட
உங்களுக்கு பக்கத்துல ஒரு கடை இல்லைன்னா இந்த பொருள்லாம் எப்படி கிடைக்கும்? ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படின்னா போயிட்டு வரத்துக்குள்ளேயே நமக்கு எத்தனை வந்து எனர்ஜி செலவாகுது, இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னா அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோமா இல்லையா? அப்புறம் அந்த கடைக்காரருக்கு எப்படி பொருள்கள் கிடைச்சது? அவர் வந்து மொத்த வியாபாரி கிட்டேந்து அவர்கிட்டேந்து வாங்கிட்டு இருப்பார். அவருக்கு எப்படி கிடைச்சது? அதை வந்து வண்டியிலேருந்து கிராமத்திலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி கிடைச்சது நமக்கு? அந்த விவசாயிகள் அவங்க நிலத்துல எப்பப்போ விதை விதைக்கணும், எப்போ அதை வந்து களை எடுக்கணும், நாற்று நடணும், இதெல்லாம் ஒவ்வொரு விதத்திலையும் பார்த்து அரிசியோ பருப்போ காய்கறிகளோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேரத்தை கணித்து கொண்டு காலத்தை கணித்து கொண்டு இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் அது அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அதை நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறாங்க. இதுல எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு? அப்போ இத்தனை உழைப்புனாலதான் அதுல மற்ற உயிரினங்களோட உழைப்பும் இருக்கு. மாடு, அப்புறம் அந்த புழு பூச்சிகள், எத்தனை விஷயங்கள் இருக்கு, எத்தனை உயிரினங்கள் இருக்குங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு தினசரி வாழ்க்கையில் நாம் உணவு உட்கொள்வதற்கும் சௌகரியங்கள் பெறுவதற்கும் எல்லாமே உதவி செய்யறது. மற்ற உயிரினங்களோட உதவி இல்லாம நம்ம வாழ முடியாது. அப்ப இந்த கடனை எப்படி திருப்பி கொடுப்பது? ஒவ்வொரு பொருளும் அது ஒரு பெரிய கதையை சொல்லும். ஸ்பூன் நம்ம பண்ணோமா, தட்டு நம்ம பண்ணோமா, உடுக்க உடை பஞ்சு அப்படியே போட்டுட்டு இருக்கோம். அதை ஆடையா நெய்வதற்கு எத்தனை விதம் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. பஞ்சுலேருந்து ஒரு ஆடை நெய்யலாம், அரிசியை வந்து சாப்பிடலாம், பருப்பை உபயோகப்படுத்தலாம், எந்த பருப்பை உபயோகப்படுத்தலாம், பழங்கள் காய்கறிகள் எத்தனை வந்து முன்னோர்கள் நமக்கு உதவி செய்திருக்காங்க, சமுதாயம் அதுல உதவி செய்திருக்கு. அப்ப இந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம என்ன வந்து செய்தாலும் அது சமுதாயத்துக்கு போய் சேருது. சமுதாயத்துல செய்யறவங்க அத்தனை பேரோடதும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போறது. அப்போ நமக்கு கிட்ட வந்து அதிகமா பணம் இருந்தால் நம்மளுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அதை மற்றவர்களுக்கு உபயோகப்படுமாறு பங்கிட்டு கொடுப்பதுதான், அதுதான் வந்து அதை திருப்பி கொடுக்கறது. அப்படி கொடுக்காம நம்ம செல்வத்தை கடும் பற்றுனால நம்ம கிட்டயே சேர்த்து வச்சுட்டு இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளாம இருந்தா அது நன்றி கெட்ட செயல், நன்றி இல்லாத செல்வம். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்க செத்தவங்களுக்கே வந்து அவங்க வந்து ஒப்பிட்டு சொல்றார் இங்க திருவள்ளுவர். அதுக்கப்புறம் இன்னும் கூட சொல்ற, நம்ம பொருள்னால இந்த எல்லாமே நடக்கும்னு கருதி மற்றவங்களுக்கு கொடுக்காம ஒரு மயக்க நிலையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம். அந்த மாதிரி கடும்பற்ற எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஔவையார் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார், இயல்வது கரவேல் ஈவது விளக்கேன். அதாவது இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கணும்னு பொருள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒளிச்சு வைக்காம கொடுங்க. இன்னொருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்யறாங்கன்னு அதை தடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றார் திருவள்ளுவர். சொல்லியிருக்கார் முன்னாடி, ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்ட்டு சொல்றார். அப்போ எல்லாருமே நம்ம கிட்ட எது அதிகமா இருக்கோ அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது பின்னாடி எனக்கு சரியா உதவுமே, இது பின்னாடி எனக்கு உதவுமே அப்படின்னே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நமக்கும் அதை பிரயோஜனப்படுற மாதிரி வச்சுக்க மாட்டேங்கிறோம். சரி, நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுறதுன்னு தெரிஞ்சா கூட கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற அந்த செல்வம் எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஒரு மயக்க நிலையில்தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரோம். பிறவியின் எதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நோக்கம் தெரியாம ஒரு மயக்க நிலையில விழிப்புணர்வு இல்லாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தா நம்மளுடைய பெருமையை தான் இழந்து விடுவோம். அந்த மாதிரி பொருள் சேர்க்கிறவங்க எல்லாம் பூமிக்கே பாரமா இருக்கிறவங்க அப்படின்ட்டு கருத்தை சொல்றேன். அப்புறம் நிறைய பேரோட வெறுப்புக்கு ஆளாவாங்க. நம்ம சொல்றோமே, யாராவது ஒண்ணுமே உதவி செய்யலன்னு எத்தனை பேச்சு பேசுறோம். நம்ம
அது வந்து இதே கையச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அவர்கிட்ட போய் கேட்கறதா அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம நம்ம குடும்பத்துல பாக்குறோம், நம்ம சமுதாயத்துல பாக்குறோம், அதிகமா சொத்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நம்ம பாக்குறோமே. இத்தனை பேரோட வாழ்க்கை நமக்கு உதாரணமா இருக்கு, நல்ல விஷயத்திலையும் உதாரணமா இருக்கு. இப்போ வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சங்கமே உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிறத நடத்திட்டு வந்தார். அப்ப கூட அங்க வந்து அதிகமா செல்வம் இல்லை, பைசா சேர்ந்ததுன்னா அது அருவி திருக்கோயில் கட்டுவதற்குன்னு அதை வந்து கொடுத்துருவோம். அதனால பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நிறைய இடத்துல அதிக செல்வம் சேர்த்து அதனால பிரச்சனைகள் வருது. அதனால எங்க அதிகமா செல்வம் இருந்தாலும் அது வந்து பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அப்போ நம்மளே நாமளே நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை, அதனாலதான் மகரிஷி சொல்வாங்க, மகான்கள் சொல்றாங்க, பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்பதான் அவங்களும் அதை எப்படி செலவழிக்கிறதுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு வரும். அப்புறம் தேவை இருந்தா அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த எண்ணமும் வரும். அப்ப இதுக்கு பெற்றோர்கள் உதாரணமா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். அப்போ எல்லா விதத்திலையுமே நமக்கு பொருள் தேவை, குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பின்னாடி இருக்கு வாழ்க்கைக்கும் நம்ம வந்து சொத்து செலவுக்கு பைசா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அதுக்கும் மேல. ஆனா அங்க வந்து அளவு முறை நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வீடு கட்டும் போதே கூட வந்து இவங்களுக்கு ஒரு அறை, அவங்களுக்கு ஒரு அறை, அதுக்கப்புறம் வந்து விருந்தினர்களுக்கு ஒரு அறை அப்படின்னு வந்து கட்டுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கூட வந்து பெருசா கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றதே கஷ்டமா போயிடுது, முதல்ல யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்ப அப்படின்னு பார்த்தா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன இருக்குது, இப்போ படிக்கிற காலத்திலேயே குழந்தைங்கள வேற ஊருக்கு போய் படிக்க போயிடுறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டுல கணவன் மனைவி தனியா ஆளா இருந்துக்கிறாங்க. அப்புறம் வயதாக அந்த வீட்டுல தனியா இருக்க முடியறதில்ல, இப்ப குழந்தைங்களோட சேர்ந்து வாழவும் முடியறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நாம சிந்திச்சு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டோம்னா பிரச்சனை இல்லாம வாழ முடியும். அதுக்கு இன்னும் கூட சொல்றாரு, மற்றவருக்கு மனமு வந்து கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவனுக்கு செல்வம் கோடி கோடியாய் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு அவங்க திருமணம் செய்துக்கல, நல்ல திருமணம் செய்துக்கல, குழந்தைங்களும் இல்லாததுனால அவ்வளோ வந்து இது பண்ணிட்டு கடைசியில அன்னைக்கு ஐயா சொன்னாரு, கடைசியில என்ன இறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. எக்கச்சக்க ஆடை, கடைசியில இப்போ ஒரு ஆஸ்பத்திரி உடையதான் போட்டுட்டு இருக்கு. தனியா வந்து சார்ட்டர் ஃபிளைட்ல பறப்பேன், இப்போ இந்த ரூமை விட்டு வெளியில போக முடியல. எல்லா இடத்துக்கும் கார்ல போவேன், வித விதமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். இப்போ அவங்க கொடுக்குற மருந்து தான் உணவா இருக்கு, கொஞ்சோண்டு உப்பு அது ராத்திரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு பக்கத்து ரூமுக்கு போகணும்னா கூட ரெண்டு பேரோட உதவி தேவையா இருக்கு அப்படின்னு அவ்வளவு உயர்ந்த கருத்தை அவங்க சொன்னாங்க. இப்போ கடைசியில கோடிக்கணக்கான சொத்தை அப்படியே சேரிட்டிக்கு எழுதியிருக்கணும். அப்போ அந்தந்த நேரத்துல அதை சேரிட்டிக்குன்னு கொடுத்து யாருக்கு தேவையோ அதை கொடுத்து அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப கடைசியில ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தங்கள் சொத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி சேரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அனாதை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி அவங்களை இன்னும் எழுதி வச்சுட்டாங்க. அப்ப பாருங்க, ஒண்ணு நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளால அவங்களால முடிந்த அளவுக்கு தனக்கு வச்சுக்காம இன்னொருத்தருக்கு செய்யணும், தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிறைய குடும்பத்துல அதான் பிரச்சனை, குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லா குழந்தைங்க வாங்கிட்டு அப்பா அம்மாவை ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ ஒரு அம்மா வந்து முந்தானத்துக்கு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு குடும்பத்துல அவங்க அப்பாவை பாத்துக்க அம்மாவே அப்பாவே பாத்துக்க முடியாதுன்னுட்டு
இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ரூம்ல கொண்டே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களால இருக்க முடியல, ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வந்து இருக்கிறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பொண்ணு பையன் எல்லாரும் இருந்ததெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி அது அந்த உயிரில வந்து எப்படி எப்படிலாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. வீட்டில் பொண்ணு பையன் எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் இப்படி இந்த மாதிரி பணத்துக்காக ஆசைப்படுறாங்க, தவனுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து இந்த ஹோமுக்கே வரணும், போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா அவங்களுக்கு பெட்ஸோர் கூட வந்துடும், இந்த படுக்கை புண் கூட வந்துடும் அப்படின்னு. ஐயோ புண்ணு வந்துவிடும், அப்படி புண்ணு வந்துடுச்சா, அதனால ஹோமில் கொண்டே விட்டுறது, திருப்பி ஹோமில் கொண்டே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோமில் இருக்கிற அந்த அம்மா எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பார்க்குறாங்க இவங்க பார்த்த உடனே, இந்த அம்மா பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது இவங்க கடைசி நேரத்தை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரியுது. அப்போது அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கடைசி நேரம் நெருங்கிடுச்சு, நீங்கள் தயவு செய்து கூட்டிகிட்டு போங்க. இந்த அம்மா நினைவு இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் வர வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அம்மா கடைசி நேரத்தை இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட இல்லாம வக்கீல கூப்பிட்டு இருக்கேன், அவர் அம்மா போறதுக்குள்ள நேரத்தோட வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசுறேன் சொத்துக்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கடைசி நேரம் அப்படின்னுட்டு, இந்த அம்மா இந்த ஹோம் நடத்துற அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கங்கை தண்ணி இருக்கு, நீங்க வந்து வாயில விடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் பையன் பொண்ணு யாரும் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு வாயை திறக்காம இருக்க மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா ஹோம் நடத்துற அம்மா அவங்க விடுறேன்னு சொன்னோடனே சரின்னு வாயை திறந்து காமிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த பொருள் தான் செல்வம் தான் முக்கியம்னு அம்மா அப்பாவை கூட கவனிக்காம அந்த மாதிரி பணம் பணம் பணம்னு இப்ப ஓடுறது, அதுக்கு பின்னாடி ஓடுறதுதான் இப்ப காலமா இருக்கு. அப்போ கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாருமே அந்த பணத்துக்கு எதிர ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு செல்வம். அப்போ நம்மளுக்கே வந்து சொந்தக்காரங்ககிட்ட இப்படி நடந்துக்கும் போது சமுதாயத்துக்கு பின்னாடி மற்றவங்களுக்கு ஈகை அப்படின்னு என்னத்தை கொடுக்க போறோம்? கர்ணன் நிகழ்ச்சியெல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கதையாதான் போகும். வலது கை கொடுக்கறத இடது கை அறியாதுன்னுட்டு நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு. அந்த மாதிரி ஒரு ஈகை குணம் படைத்த கர்ணன், அதை கூட உடனே சொல்லுவோம் அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியா இருந்தது, கர்ணன் வந்து ஒரு ராஜாவா வந்து துரியோதனை பண்ணினார், அவனால முடிஞ்சதுன்னு. அப்ப கூட என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காரு, தானம் கொடுத்துருக்கோம், கடைசியில தன்னோட புண்ணியத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால முடிஞ்சதை எந்த அளவுக்கு கொடுக்கலைன்னா செத்தவருக்கு ஒப்பாவார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அடியை இங்கே நிறுவனம். அப்ப பொருள் இல்லாத வறுமை மிக்கவர்களுக்கு கொடுத்து உதவாதவனுடைய செல்வம், மிக அழகான பெண் மனமாகாமல் தனியே வாழ்ந்து கிழவியாவதை போன்றதற்கு ஒப்பாகும்னு சொல்றான். எவ்வளவு வந்து அது வந்து ஒப்பிட்டு சொல்ற அந்த ஒரு ஓமானம் எப்படி இருக்கு பாருங்க. மற்றவங்களுக்கு கொடுக்காம வறுமையில கஷ்டப்படுறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம இருக்கக்கூடிய செல்வம், அழகான ஒரு பெண் கல்யாணம் ஆகாம கேள்வி ஆகிறத வந்து ஒப்பாகும். அதே போல சொல்ற ஒரு ஒரு அந்த கிராமத்துக்கு நடுவுல, அந்த ஊருக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் நச்சு மரம், அதுல பழுத்துன்னா பழங்கள் பழுத்துன்னா யாருக்குமே உதவாது. அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு உதவாத பணமும் அதுக்கு ஒப்பிட்டு சொல்ற. அப்ப பாருங்க, நமக்கு தேவையானதை வைத்து கொண்டு அதிகமா இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்காம நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழணும். அதனாலதான் நன்றியில் செல்வம் அப்படின்னு ஒரு தலைப்பை இங்க கொடுக்குறோம். அதாவது நம்ம எப்படி சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கோம், நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறத உணராம அந்த செல்வத்தை கடன் பற்றினால நான் எனக்கே வச்சுக்கிட்டேன்னா அது நன்றி கட்டத்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல இங்க திருவள்ளுவர் சொல்றார். அப்போ அந்த மாதிரி
செல்வத்தை, ஆனா செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்களுடைய அந்த வாழ்க்கை கொஞ்சம் கீழே இறங்கி வறுமை நிலைக்கு வந்தா கூட அந்த மழையே பெய்யாம இருந்தா எவ்வளவு துன்பம் இருக்கோ அந்த மாதிரிதான் அது சமுதாயத்துக்கு துன்பத்தை அப்படின்னு சொல்றாரு. மகரிஷி உங்க வாழ்க்கைக்குள்ள கூட பாருங்க, அவர் வறுமையில இருந்தார், அப்புறம் நல்ல பணக்காரரானார், அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த வியாபாரம் நஷ்டம் அடைகிறத பார்த்து தங்கிட்ட இருந்த அந்த பொருள்களை விற்று பணத்தை எல்லாம் தன் கீழே வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். அப்படி கொடுத்து அவர் வாழ்ந்து காட்டியதை எத்தனை பேர் வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி அவர் வாழ்ந்து கஷ்டப்பட்டதை எத்தனை பேர் அதை வந்து பார்த்துட்டு வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க. ஒரு அம்மா இவர் நல்ல பணக்காரா இருந்து பார்த்திருக்காங்க. அப்புறம் மகரிஷிக்கு எல்லாம் போய் குடிசையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா திரும்பி வந்து அப்படி அழுதுருக்காங்க. இவ்வளவு நல்ல குணமுடைய உங்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்ட்டு வந்து அழுதுருக்காங்க. அதுக்கு மகரிஷி சொன்னார், அழுதப்பர் மகரிஷி, எதுக்குமா வருத்தப்படுறீங்க, இதெல்லாம் இயற்கை நிலை நடக்கிற நிகழ்ச்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடு என்னோடதான் இருந்தது, இப்ப இந்த வீடு இன்னொருத்தருக்கு உடனே இருக்கு, அவ்வளவுதானே, இந்த வீடு அங்கேயேதானே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து அதுக்கு ஒரு சொந்தம் கொண்டாடினேன், இப்ப அது இன்னொருத்தருக்கு அது சொந்தம் போன்ற இடத்துக்கு போயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருந்து வறுமைக்கு வந்த பொழுது எத்தனை பேர் அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு துன்பப்பட்டிருக்கு. அப்படிதான் வந்து அந்த துன்பம் இருக்கும். அதனால நம்ம எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை நமக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதுதான் நன்றியுள்ள செல்வம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். இதேதான் திருவள்ளுவரும் சொல்றார், ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்து ஆற்ற இத்தகைமை அறமாகும். இறை உணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேரு நல்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கத்தோடு நம்ம இந்த நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் ஒழுக்கத்தோடுன்னு ஏன் சொல்றாரு, ஈட்டுற செல்வமும் ஒழுங்கான வழியில இருக்கணும். இந்த செல்வத்தை ஈட்டுவதும் சரியான முறையான அது வழியில வீட்டிலே செல்வமா இருக்கணும். ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்து ஆற்ற இத்தகைமை அறமாகும். ஒழுக்கம் கடமை ஈகை இது மூணு அறச்செயல்கள். இறை உணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேரு நல்கும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்து அந்த செயல் அவங்க வாழ்க்கை வாழறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ற. பிறருக்கும் பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கின் துன்பத்தை போக்கும் செய்கை அறமாகும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செய்கை அறிவின் உயர் நீதியாகும். அன்பு வழியாம் இந்த கடமை ஆற்ற உறவாடி பொருள் ஈட்டி பொருளை காத்து உற்றபடி பிறருக்கு இட்டு மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமா. அப்போ நம்ம கிட்ட நம்ம பொருள் ஈட்டுறோம்னா அதன் இவ்வளவு பொருள் ஈட்டி அதை காத்து உச்சப்படி பிறருக்கு இட்டு மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமா. அப்போ நம்மளுக்கு அதை வந்து பொருளை ஈட்டணும், அதை காக்கணும், அப்புறம் அதை நம்ம குடும்பத்துக்கு உபயோகப்படுத்தி அதை மற்றவங்களுக்கும் எப்படி கொடுக்கறது, பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொல்றாங்க. அப்போ உச்சப்படி பிறருக்கு இட்டு என்ன மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை சரியான முறையில கொடுத்து மகிழ்கின்ற திறனாற்றல் இல்லறமா. என்ன வார்த்தைகள் இந்த மகிழ்ச்சி போட்டிருக்காங்க, பொருள் ஏற்று உண்டு தீர அகற்றும் அறம் புரிதல் துறவரமா அப்படின்னு சொல்ற. அப்போ பொருள் ஈட்டணும், அப்புறம் அதை காக்கணும், அதை நம்ம குடும்பத்துக்கு உபயோகப்படுத்தி மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழ்தல் தான் இல்லற வாழ்க்கை. அப்படி வாழலைன்னா எனக்கே இந்த பணம் வச்சுக்கணும், இல்லை என் குடும்பத்துக்கு தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு இருக்கிறதுங்கிறது அது வந்து நன்றி கெட்ட தனம். அந்த செல்வம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்ப துறவரம்ங்கிறது என்ன,
எய்தல் காத்தல் ஒழித்து எல்லாருக்கும் பொதுமகனாய் வாட்டும் பசிக்கு பிறர் வழங்க ஏற்ற உணவு உண்டு. ஓட்டி பிணக்கு பகை போர் நோய்கள் அற அறிவை அதை தீர்ப்பதற்கு அறிவை ஊட்டும் அருள் நெறிய உயர்ந்த துறவரம் ஆகும். அப்ப துறவர வாழ்க்கை வாழறவங்களுக்கெல்லாம் இந்த ஈட்டல் காத்தல்லாம் கிடையாது. மற்றவங்க கிட்ட பிறர் வழங்கி ஏற்ற உணவு உண்டு. அப்புறம் எங்க போட்டி பிணக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்கி அவங்கள துறவர வாழ்க்கை வாழறோம். அப்ப இல்லற வாழ்க்கையில இல்லறத்துல இருக்கோம்னா பொருள் ஈட்ட வேண்டும், அதை பார்க்க வேண்டும், குடும்பத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதையும் தாண்டி அதிகமா இருக்கிறது மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா இப்ப இது மாதிரி கடும் பச்சைலாம் இருந்தா என்ன ஆகும்? உளவியலை ஆராய்ந்தால் அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். அளவிலா விருப்பு கடும் பச்சு இரண்டும் அல்லல் தரும் சுண்ம நோய் உண்டு பண்ணும். எனக்குதான் 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 அப்படின்னு சுண்ம நோய் உண்டு பண்ணும். பிளவு செய்தம் குருதி அழுத்தம் மார் நோய் பித்து புண் கண் நோய்கள் தாது மூளை வளமழிவு செய்யும். மிகை மோகம் பித்த வகை கண் நோய் நீரிழிவு செய்யும். மஞ்சம் உள அமைதி உடல் வலிவு போக்கி மார் நோய் உண்டாக்கும். தொடர்பு நோய் பலவும் காக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம கிட்ட வேண்டாத குணங்கள் பேராசை சினம் கடும் பற்றி முறையற்ற பால் தொடர்ச்சி உயர தாழ்மான பாண்டை மஞ்சள் இந்த குணங்கள் தான் இதெல்லாம் நமக்கு நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் நமக்கு இருக்கிற அளவுல எந்த அளவுக்கு ஈட்டுகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் அதை நமக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு அப்படி பகிர்ந்து கொள்ளாம பச்சனால கடும் பச்சனால நமக்கே வைத்துக் கொண்டால் அத சரியான முறையில நன்மை தரக்கூடிய முறையில அதை செலவழிப்பதனால இது ஒரு நன்றி கட்டப்படும் தான். அந்த மாதிரி ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் அது அவங்க உயிரோடு இருக்காங்கன்றது பூமிக்கே பாரமா இருக்கிறாங்க அப்படின்னு கருத்துனா இந்த திருவிழா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். முதலாவதாக சுகந்தி வந்திருப்பீங்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியில் செல்வம் என்ற தலைப்புல எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தந்தீங்கள் அம்மா. ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் அதை உள்வாங்கி அதன்படி நடக்க வேணும் என்று சொல்லி ஓரளவு நடந்து கொண்டிருக்கிறோம் அம்மா. அது நான் ஏன் இந்த தலைப்பு கொடுத்தான்னு யோசிச்ச பொழுது எவ்வளவு அழகா அந்த தலைப்பை கொடுத்திருக்காங்க பாருங்க. நன்றியில் செல்வம் நமக்கு இருக்கிற அதிகமா இருக்கிறத நம்ம பகிர்ந்து கொள்ளலைன்னா அது நன்றி கெட்டத்தனங்கிற மாதிரியே சொல்றாரு. நன்றியில் செல்வம், அந்த செல்வம் வந்து நம்ம நம்மளுடைய கடனை சரியான முறையில திருப்பி கொடுக்காம நம்ம நன்றி கெட்டத்தனமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போகிறோம். ரொம்ப அழகா வந்து அத வந்து அவரு பணிவு கனிவோட நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகிழ்ச்சி. அதான் நீங்க சொல்லும் பொழுது யோசிச்சேன். அந்த நந்தியில் வந்து தான் குடும்பம் சுற்றம் சூழல் என்று பார்க்கும் பொழுது அந்த சூழலை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இங்க நாங்கள் அந்த குப்பைகளை வந்து இனம் தவத்தி ஒவ்வொரு குப்பையாலையும் ஒவ்வொரு இடத்த போட சொல்லித்தான் நீங்க சொல்லுவார்கள் அம்மா. இப்ப நாங்கள் தமிழாக்கள் சில எல்லாரும் இல்ல சில பேர் அதை யோசிக்கிறேன் இல்ல. பேப்பர்ண்டா பேப்பர் போடுற இடத்த போட போகணும் அம்மா. தகரம்ண்டா தகரம் போடுற இடத்த போட போகணும். போத்து உடைஞ்சா போத்துல போடுற இடத்த போட போகணும். இங்க எல்லாரும் ஒரே குப்பையிலேயே சில நேரம் கட்டி போட்டு சுவத்துக்காண்டி கொண்டே போட்டு விடுவார்கள். அப்ப நான் முந்தி வயசான ஆக்கள்கிட்ட வேலைக்கு போறேன் நான் அம்மா. அவர்களை பாதுகாக்கிற வேலை வீடுகள் துப்புரவாக்குற வேலையில அப்படி போகும் பொழுது அவர்கள் வந்து இதில் சரியான கவனமாக இருப்பார்கள். அவர்கள் சேர்த்து வச்சு தருவார்கள். அப்பொழுது நான் யோசிப்பேன் இவர்கள் இப்படி ஒரு பக்குவமா இதை செய்யணமே என்று சொல்லி யோசிக்கிறேன் நாங்கள். ஆனா நாங்கள் பிள்ளைகள் சின்னாக்களா இருக்கும் பொழுது அந்த குடும்ப சூழல்ல அதை கவனிக்காம அதை செய்து விட்டுடுவோம். இப்ப வேதாத்ரி வாரிசு இந்த இத கேட்ட அப்புறம் அம்மா
அப்ப நான் அங்க அவர்கள் செய்ததையும் யோசிக்கிறேன், அவர்கள் இந்த சமூகத்தை எவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்கள் சொல்லி. நிச்சயமா நிச்சயமா. அப்புறம் அந்த காலத்துல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிளாஸ்டிக் இதெல்லாம் உபயோகப்படுத்தல ரொம்ப. ஆமா, அதனால அப்போ இருந்ததுல வந்து இந்த மாதிரி ஒரு தேவை கூட பிரிச்சு போடுற தேவையெல்லாம் கூட இல்லாம இருந்துச்சு. இயற்கையை ஒட்டி வாழக்கூடிய நிலைமைதான் இருந்தது. எனக்கு எல்லாம் நான் கூட சின்ன வயசுல இருக்கும் போது பாத்திருக்கேன், பாட்டில தான் வந்து பால் வரும். பாட்டில உடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிளாஸ்டிக் கவர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் இப்ப அது வந்து எவ்வளவு வந்து இயற்கைக்கு முரணா இருக்கு அப்படிங்கறதுல இப்ப மாறிக்கிட்டு வருது. மறுபடியும் பாட்டிலுக்கே வந்துட்டு இருக்கோம். அதான் எங்கண்ட ஊர்லயும் இப்ப அரைப்போத்து பால் குடம் தருவினாம். தரும் பொழுது நாங்கள் அந்த போத்துல அடுத்த நாள் அவைக்கு வச்சா அப்புறம் அந்த போத்துலதான் அடுத்த நாள் வரும் அப்படியும். அந்த சோடா போத்துல ஒன்று இருக்கும், அதை நாங்கள் வாசல்ல வைப்போம். அவர்கள் பாலை கொண்டு வந்து அதுல வச்சுட்டு திருப்பி அந்த போத்துல எடுத்து கொண்டு போய் அடுத்த நாள் பாலை கொண்டு வந்து தருவார். அப்படி இருக்கும். மறுபடியும் அந்த சுற்றுப்புற சூழல் அஃபெக்ட் ஆகுறதுனால மறுபடியும் இது மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இப்ப அந்த வேதாத்திரியம் இதோல நாங்கள் கேட்டு கேட்டு கேட்ட அப்புறம்தான் அந்த சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு இந்த சின்ன உதாரணமே எங்களுக்கு போதும் அம்மா. இந்த குப்பையோட இனம் கண்டு போடும் பொழுது வந்து பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் கட்டி கொடுக்கணும். அதே நேரம் சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கிறதாக இருக்கும் என்ன. ஆமா, இப்ப அங்கெல்லாம் வந்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல வளர ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு அந்த ஒரு கலாச்சாரத்துல வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வெளியில சரியான இடத்துல போடலன்னா கூட அந்த குழந்தைங்க எடுத்து போடுறாங்க. ஆமா, நம்ம குழந்தைங்களே அந்த மாதிரி அங்க அந்த சொல்லி கொடுக்கறாங்களே பள்ளிக்கூடத்துல. ஆமா, நம்மள வந்து குழந்தைங்க திருத்துறாங்க. நல்லதுதான், நல்லது. ஆமா, அப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்கள் அந்த கவனஹீனமா இருந்தத வந்து இப்ப அந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்த பிறகு உணர்ந்து அதை செய்து சரியா செய்யணும்ன்ற அந்த உணர்வுகள் வருதுதம்மா. நிச்சயமா நிச்சயமா. அது மாதிரி செல்வத்தையும் பற்றி நிறைய நல்லாத நெடுகளுமே நீங்க சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் தானே அம்மா. அதை நாங்களும் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறப்பான சிந்தனை அம்மா. இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் இதுல பயன்பெற வேணும் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடனும். வாழ்க வளமுடன். கல்கட்டால இருந்து ட்ரெயின்ல வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும் போது இந்த யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் ஆங்கிலத்துல மனவளக் கலையை அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 15 வயசு இருக்கும். அவர்கிட்ட வந்து இந்த மகரிஷி அவங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருந்த போது அந்த பையன் சொன்னார், எங்களுக்கு எல்லாம் சும்மா விளையாட்டுக்காக நாங்க பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சண்டை போடும்போது சேரை உடைக்கிறது, பெஞ்சு காலை வந்து தட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் சில பொருள்களை எல்லாம் உடைப்போம், போர்டில் கிறுக்குவோம், போர்டை வந்து அந்த உடைச்சி வைப்போம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம். ஏன்னா ஃபீஸ் கட்டுறோமே அதனால உடைச்சா என்ன அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மகரிஷி அவங்க கருத்துக்களை சொல்லும் பொழுது தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடமே இல்லைன்னா வந்து எங்கே நம்ம படிக்க முடியும், இந்த டீச்சர்லாம் இல்லைன்னா எப்படி வந்து நம்ம வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு வந்து தெளிவாக இருக்கு. இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா அந்த மாதிரி பொருள் எல்லாம் உடைக்க மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னார், இந்த தம்பி சொன்னார். அப்ப பாருங்க, இந்த கருத்துக்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே போக வேண்டியது, இல்லைன்னா எல்லாத்தையுமே பணத்துலதான் எடை போட்டு பாக்குறோம். அந்த மாதிரிதான் நமக்கு இருக்குதுதான். இது எல்லாம் அந்த அவர் ஆசைப்பட்ட மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு போய் அந்த சின்ன இருந்தே அன்றைக்கு அந்த வெள்ளிக்கிழமை வந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த வயசுல தங்களுக்கு கிடைச்சா அவன் குடும்பங்களையும் அவன் வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அம்மா. நிச்சயமா நிச்சயமா. எல்லாருக்கும் அது கிடைக்க வேணும், குருவர்களும் இறையர்களும் கை கூட வேணும். நிச்சயமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சுவந்தி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கலை அம்மா வந்துட்டீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடனுங்க அம்மா. உண்மையிலே அருமையான அருமையான தலைப்பு இது. இதுல நிறைய இருக்கு சொல்ல போனா பேசுறதுக்கு. ஆனா நான் வந்து பாதி போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ, இல்லைன்னா அவங்களுக்கும் பாவம், எல்லாருக்கும் டைம் ஆயிரும் எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட மகனுடைய குணம்,
அது வந்து என்னுடைய சந்தேகம்தான், நாம் ஒருவேளை பெற்றோர் அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு மகன்கிட்டயும் அந்த குணம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இருக்கலாம். அப்படி இருந்தாங்களா இல்லையா, பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இல்ல, ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ பொண்ணு பையன் மட்டும் அப்படி இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல, அப்ப சரி பொண்ணோட ஆசைப்பட்டிருக்காங்க, பொண்ணுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கன்னு. பொண்ணு பையன் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்க அந்த மாதிரிதான் வந்து இருந்தாங்கன்னுட்டு அந்த யூடியூப்ல வந்து, அதுவும் என்ன இவர் நம்ம சினிமால எடுப்பாரு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் வந்து அவங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலயும் நிறைய இந்த மாதிரி பாத்துருக்கோங்கம்மா. இல்ல நடக்குது நடக்குது. அப்புறம் இப்போ இவங்க நம்ம இஸ்லாம்ல வந்து சம்பாதிக்கிற பொருள்ல வந்து 1%, அதாவது 5/5 அந்த மாதிரி வந்து தானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே அருமையான குணம். நம்ம எல்லாத்தையும் 1/5 இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் என்ன இருக்கோ அதுல கொஞ்சம் நம்ம இருக்கிறப்பவே கொடுத்தோம்னா குடுக்கற அந்த சந்தோஷம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் அது நமக்கு. நிச்சயமா நிச்சயமா, அது கர்ம யோகத்துல 1% ஆவது கொடுங்கன்ற அதான் மகரிஷி சொல்றாங்க. வேற அதே மாதிரி கிறித்துவ மதத்துல, கிறித்துவ மதத்துல சேரிட்டி தான், அவங்க கிட்டே இருந்து அதை அந்த ஈகை இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்க. அப்புறம் இன்னும் என்னோட பர்சனலா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா வந்து 1997 இறந்துட்டாங்க, மே 24 23, அதாவது அவங்களுக்கு வந்து அப்ப 53 தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க, சர்வீஸ்ல இருக்கிறப்பவே தான் திடீர்னு ஒரு 5 படுக்கிறேன், அப்புறம் எந்திரிச்சு நானே சமையல் பண்றேன்னு படுத்தவங்க ஆல் நானும் பக்கத்துல இருந்தேன். ஒரு ஸ்னோரிங் சவுடோட முடிஞ்சிச்சுங்க, என்ன எது ஒண்ணுமே இல்லைங்க. மே 24 1997 23 கழிச்சு எங்க அம்மாவோட திதி அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு எங்க அப்பா அதே துவிதியை திதி மே 24 அப்பா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்ச இதெல்லாம் ரொம்ப, ஆனா திடீர்னு நடந்த ஷாக்கு தான் அது அம்மாவோடது. சோ அப்படிதான் இருந்தோம். ஆனா அந்த சமயத்துல என்ன ஆயிருந்ததுன்னா, என் தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 6 அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி தம்பிய பாக்குறதுதான் வந்து ரொம்ப முதல் இதா இருந்ததுங்க. எங்க ஹஸ்பண்டையோ என் 4.5 பையனையோ பாக்குறத விட கூட அதுதான் எனக்கும் இம்பார்ட்டன்ட் எங்க அப்பாக்கும். சோ அப்பா வந்து 23 கழிச்சு அவரு எங்க அம்மா இறக்குறப்போ நான் தான் பக்கத்துல இருந்தேன். அப்பா இறக்குறப்போ டாக்டரு நானு எங்க வீட்டுல அவங்க 3 இருந்தோம். என்னால அவரோட கண்ணுல பாக்க முடிஞ்சது வந்து நான் என்னோட இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன், எனக்கு இனி ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் வேண்டான்னு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா. நான் பாக்க 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 அது நான் ஃபீல் பண்றேன் இதுதான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரங்கன்னு. நிச்சயமா நிச்சயமா, எந்த விதமான ஒண்ணு வந்து இரக்கம் தருவாயில எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மா போய் சேரும்னா. ஆனா மகரிஷி இன்னும் தெளிவடைய வைக்கிறார், அது மட்டும் போராது, ஆரம்பத்தில இருந்தே உங்க வாழ்க்கை அப்படிதான் வந்து இருந்தாதான் கடைசி நேரத்துல அந்த எண்ணம் வருங்கிறார். கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் பாருங்க, ஆமாங்க சொல்ல, அத இடையில நான் இது சொல்லாம விட்டுட்டேன். அதுதான் அம்மா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அம்மா இறந்த அன்னைக்கு வந்தவங்க வந்து எனக்கு இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்க கூட்டத்துக்கு அளவே இல்லைங்கம்மா. அன்னைக்கு அந்த ரோட்ல அவ்வளவு கூட்டம் வந்து சொன்னவங்க வந்து 50% ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அப்பதான் எங்களுக்கே தெரிய வந்தது. எங்களுக்கு எல்லாம் தெரியாம கூட அம்மா அப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து எந்த வயசா இருந்தா என்னங்க, 99 எங்க பாட்டி இறந்தப்போ வலி வேதனையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இறந்தாங்க, அதையும் நான் கண்ணுல பாத்திருக்கேன். ஆனா அம்மா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல, அப்பாவும் அதே மாதிரிதான். அது மிகப்பெரிய செல்வந்தர்கள்னு எங்க லாஸ் வந்து இர்ரிப்பேரபிளுங்க எங்களுக்கு. ஆமா அழகா போய் சேர்ந்தாங்க ரெண்டு பேரும். நல்லதுமா நல்லது. அதான் அதனாலதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான்
அந்த காலத்துல இருந்தே மகான்கள் இதெல்லாம் எழுதிட்டு வராங்க, நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆமாங்க ஆமாங்க, நல்லது, மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஹலி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அர்த்தா ரேவதி அம்மா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. தினம் தினம் ஒரு முத்துதான் நிச்சயமே, நிச்சயமா. சோ அந்த முத்து மணி மாலையில் இன்னொரு முத்தையும் கோக்கணும்னு நேத்திக்கு ஐயா கிட்டையும் பேசினோம், இந்த நம்மளோட கிளாஸ்ல பேசினோம். சோ உங்ககிட்ட நான் பேச நினைச்சேன், அடுத்தடுத்து ஸ்கையான்லேன்னு, அதுக்கு ப்ரிப்பரேஷன் அதர் ஒர்க்னு அப்படியே போயிடுத்தேன். நான் ஐயா கிட்ட என்ன கேட்டுட்டேன்னா, நார்வே அன்பர்களுக்கு ஒரு நாள் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமா அவங்கள நீங்க, இது என்ன எங்கிட்ட இருந்து வரல, இது உங்ககிட்ட இருந்து வந்ததா நான் ஐயா கிட்டே சொன்னேன். நான் ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பேச விதை வந்து நீங்க தான் விதைச்சிருக்கீங்க. அது நேத்துக்கு என்னமோ ரெண்டு மூணு நாளா எனக்கு அதை திருப்பி திருப்பி அழுத்தம் கொடுத்துட்டே வரேன். ஐ சொன்ன உடனே ஐயா கடகடன்னு டேபிள் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் சுகத்தியமா பேசுங்க, அடுத்த நாள் வந்து நீங்களும் ஆமா கலையமா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அம்மா வாழ்க்கும், நல்ல நன்றிம்மா. ஸோ வந்து அண்ணா இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதனால. ஸோ ஐயாட்டி நீங்கள்ட்ட நீங்களும் பேசி அது வந்து அது எந்த நாள் நான் ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பட் பிளான் பண்ணி அன்பர்கள் அவங்க சொன்னாங்க ஆரம்பத்துல எங்களுக்கு 15 நிமிஷம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க இன்னும் டெவலப் பண்ண சொன்னேன். இப்ப கேட்டுட்டு விட்டுடுறோம், கேக்குறோம், ஓகே நமக்கு புரியறது உள்ள போறது, ஆனா நம்ம பேசணும்னு வரும்போது இன்னும் தேடுவோம், எப்படி இன்னும் கோர்த்து சொல்ல முடியணும், அப்ப தேடல் அதிகமாகும், அப்ப நிறைய தெரிஞ்சுப்போம் அந்த தேடல அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணலாம்னா, இந்த திருக்குறள் இப்ப வந்து பொருட்பால் முடிய போறது, சரிங்களா? இன்னும் 5 தான் இருக்கு. அப்போ இந்த திருக்குறள் 2 நாள்ல 1 நாள் அவங்களுக்கு என்னன்னா, இப்போதான் அவங்க வந்து பேச ஆரம்பிக்க போறாங்க. சோ திருக்குறள் எடுத்து அதுல அந்த அது அது குடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல, திருக்குறள் முடிய போகுது. அதுதான் நீங்க தலைப்பு நீங்க அவங்க வந்து அந்த 1 நாள் அவங்க எடுத்துக்கிட்டோம். திருக்குறளை பண்ண வேண்டாம். ஓ ரைட், அதுதான் இருக்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் அப்படியே 10 நிமிஷம் கூட போறோம், ரொம்ப பெருசா வேண்டாம். இப்ப வந்த வெள்ளிக்கிழமைக்கு அந்த குழந்தைங்க பேசுறது ஷார்ட்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு, கருத்துக்கள் நல்லா குடுக்கறாங்க, அந்த மாதிரி இருந்தா கூட போறோம். நமக்கு பெரிய லெக்சர்ங்கிறது வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே வச்சிட்டு இருக்கோம், அதனால அந்த மாதிரி வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சௌரியமோ அந்த மாதிரி செய்யட்டும். ஆமா, ஐயாவா தான் சொன்னாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபிள் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, அதை எடுத்து நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அடுத்த மாசத்துல இருந்து அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா திருக்குறள் வந்து இன்னும் 5 தான் இருக்கு, இன்னும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 101 ஒண்ணு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கட்டும், இன்னொன்னு வந்து உங்ககிட்டயும் அனுமதி கேட்டுக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப ஓபன் பண்ணேன். பேசுறதுக்கு பழகணும் அப்படிங்கறத என்னோட
கண்டிப்பா இல்ல, நான் அப்படியே சொன்னேன், நேத்திக்கு சொன்னேன், இது வந்து எனக்கு கிட்ட தோணி இருந்த அம்மா ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி நான் கேட்டேன், நீங்க எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்ல சொன்னா சொல்ல, அதுதான் விதை வந்து அங்கதான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா. நல்லதுமா, நல்லது, நிச்சயமா அது நன்றி அம்மா. நன்றி தேவி அம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் கருத்துக்கள் நீங்க உடற்பயிற்சிக்கு போகலாம் ஐயா. வாழ்க வளமுடன்.